ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்சிபியில் இருக்கிற நேம் பிளேட் டீடைல்ஸ் பார்த்து நம்மளால அதனுடைய மீனிங்கை சொல்ல முடியுமா அப்படின்றதுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதில் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் ஆளுக்கு தான், ஏன்னா ப்ராஜெக்ட்ல இருக்கிறவங்களும் ஏற்கனவே அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் டிசைனே பண்ணுவாங்க, செலெக்ஷனும் பண்ணுவாங்க எம்சிபி. ஆனால் மெயின்டெனன்ஸ்ல இருக்கிறவங்க ஏற்கனவே இருக்கும், நீங்கள் அந்த சைட்டுக்கு போவீங்க, டேக் ஓவர் பண்ணுவீங்க ஒன்று, இல்லைனா வந்து ஏற்கனவே இருக்கிற சைட் ரன் ஆகிற சைட்டில் நீங்கள் போய் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க, இல்லை நீங்கள் அந்த புது சைட்டு போய் புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆகிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு பிரேக்கர் வந்து ஃபால்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் உடனே கரண்ட் ரேட்டிங் மட்டும் தான் பார்ப்பீங்க, அதை பேஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. பட் அதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும், நேம் பிளேட் டீடைல்ஸ். அது ஒன்று ஒன்றுக்கும் உங்களுக்கு அர்த்தம் புரியணும்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் கெப்பாசிட்டி டைப் இருக்குது. அது வந்து பிரேக்கிங் கெப்பாசிட்டி சொல்லும்போது மேக்ஸிமம் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் தான் சொல்லுது, அப்புறம் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் கண்டிப்பாக பார்ப்பீங்க நீங்கள், அப்புறம் எனர்ஜி கிளாஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ட்ரிப்பிங் கர்வ் டைப்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா. அது இல்லாமல் ஆன் ஆஃப் இண்டிகேஷன், கேட்லாக், இதெல்லாம் ஆப்ரேஷன் சிம்பிள், இதெல்லாமே இருக்கும். இது ஒன்று ஒன்றுக்கும் என்னென்ன மீனிங்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. அது எந்த இடத்துல சிம்பிள் குறிச்சிருக்கு, அதுக்கான பதில் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது இல்லாமல் இந்த வீடியோவில் ஒரு எம்சிபி செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம பார்க்கலாம். அதில் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எம்சிபி ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. அதில் வந்து பி கர்வ், சி கர்வ், டி கர்வ்னு இருக்குது, அது எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிங்கில் கரண்ட் வர்ஸ் டைம் கேரக்டரிஸ்டிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எனர்ஜி லிமிட்டிங் கிளாஸ்னு ஒன்று இருக்குங்க, அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. அது வந்து லெட் த்ரூ எனர்ஜின்னு சொல்லுவாங்க, பெர்மிசபிள் லெட் த்ரூ எனர்ஜின்னு. அதையும் நம்ம அதை பற்றி டீட்டெயில் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் டைம் கரண்ட் ஆப்ரேட்டிங் கேரக்டரிஸ்டிக்கும் பார்க்க போகிறோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அண்ட் குரூப்பிங் எஃபெக்ட்ஸ் ஆன் எம்சிபி ரேட்டிங், இதுவும் பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோக்குள்ள கண்டிப்பாக கவர் பண்ணிடலாங்க. ரொம்ப உங்களுக்கு அட்டகாசமாக நான் புரிய வைக்கிறேன், ஓகேங்களா. அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல்ல நம்ம வந்து எம்சிபி பத்தி பார்க்கலாம். எம்சிபினா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஃபீல்டில் இருக்கவங்க எலக்ட்ரிக்கல் படிச்சவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது வந்து எம்சிபினா மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். இது வந்து வயரை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க, டொமஸ்டிக்கும் யூஸ் பண்ணாங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் இது யூஸ் பண்ணுவாங்க. சரி, இது எதுக்கு யூஸ் ஆகுது, ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு, பவர் சப்ளை வந்து ஐசோலேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லை, ஆன் ஆஃப் மட்டும் கிடையாது, முக்கியமாக வந்து இது ப்ரொடெக்ஷனுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. அகேன்ஸ்ட் ஓவர் கரண்ட்டுக்கும் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டுக்கும் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ ப்ரொடெக்ஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ற பட்சத்தில் அப்போ அது கரெக்டான ரேட்டிங்கை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி, ஓகேங்களா. அது ரொம்ப முக்கியம் இல்லையா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ சூஸிங் எம்சிபி இஸ் நாட் டிஃபிகல்ட், புரியுதா. எம்சிபி செலக்ட் பண்ணுற கரண்ட் ரேட்டிங் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இருந்தாலும் அந்த நேம் பிளேட் டீட்டெயில் இருக்கு இல்லையா, அந்த அது வந்து எம்சிபிலேயே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கினா தான் ஒன்று அக்குரேட்டாக நம்ம அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ண முடியும். வெறும் கரண்ட் ரேட்டிங் பேஸ் பண்ணி மட்டும் செலக்ட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. சில லோக்கல் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேம் பிளேட் டீட்டெயில்ஸ், அதாவது எம்சிபியில் எல்லாமே பிரிண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அதனுடைய டீடைல்ஸ் எல்லாமே, ஓகேங்களா. ஸோ அதுமாரி கம்பெனியில் நீ வாங்கவே கொடு, வாங்க போகிறதில்ல. ஸோ அதுமாரி வாங்கவும் வாங்காதீங்க, ஓகேங்களா. ஸோ பிராண்டட் தான் நம்ம போகிறோம், ஓகேங்களா. ரெப்யூட்டட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எம்சிபியோட டயராம் வந்து நம்ம ரைட் சைடில் பார்க்குறோம். ஸோ ஒரு ஒரு டீட்டெயில், அதாவது நேம் பிளேட் டீட்டெயில் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மாடல் நம்பரை பார்க்கலாம். மாடல் நம்பர்ன்னும்போது இங்கே ஸ்னேடரில் வந்து C69N அப்படின்னு கொடுத்துருக்காங்க, C60N கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து ஒரு ஒரு மேனுஃபேக்சரும் கொஞ்சம் மாறுபடும், ஓகேங்களா. ஆல் ரெப்யூட்டட் மேனுஃபேக்சர் ஆஸ் ஏ பர்டிகுலர் கோட் ஆஃப் ஈச் டிவைஸ் டைப், ஓகேங்களா. ஸோ அது மாறுபடும், ஓகேங்களா. இட் இஸ் ஈஸி டு கம்யூனிகேட் வித் செல்லர் ஆர் மேனுஃபேக்சர் டூரிங் பர்ச்சேஸ் ஆர் இன் கேஸ் ஆஃப் எனி சர்வீஸ் கம்ப்ளைண்ட். இவங்க புதுசாக வந்து எம்சிபி பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, இல்லை வந்து ஏதாவது பிரச்சனை ஏற்கனவே சைட்டில் இருக்கிற எம்சிபி வந்து ஃபெயிலியர் ஆனாலும் சரி, இந்த மாடல் நம்பர் பேஸ் பண்ணி நீங்கள் வாங்க முடியும், ஓகேங்களா. அது ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்சிபியோட கரண்ட் அண்ட் கர்வ் ரேட்டிங் வந்து பார்க்கணும், ஓகேங்களா. செகண்ட் பார்த்தீங்கன்னா C20 கொடுத்துருக்கு இல்லையா, ரைட் சைட் பாருங்க, C20 கொடுத்துருக்கோம் மாடல் நம்பர் கீழே. C20ன்றது சீன்றது கர்வை குறிக்குது, 20ன்றது கரண்ட் ரேட்டிங்கை குறிக்குது, ஓகேங்களா. எம்சிபி கரண்ட் அண்ட் கர்வ் ரேட்டிங் தான் இந்த C20. ஸோ அதனுடைய டீடைல்ஸ் பார்க்கலாம். ஆனால் மூணு டைப் ஆஃப் கர்வ்ஸ் இருக்கு, BCDன்னு. பி கர்வ் இண்டிகேட்ஸ் தி ஷார்ட் சர்க்யூட் ரேட்டிங் ஆஃப் டிவைஸ் இஸ் இன் தி ரேஞ்ச் ஆஃப் 3-5 டைம்ஸ் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் ரேட்டட் கரண்ட். ஸோ பி கர்வ் எம்சிபி யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து ஸ்டாண்டர்ட் ரேட்டட் கரண்ட்டோட 3-5 டைம்ஸ் வந்து ஷார்ட் சர்க்யூட்ஸ் வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும், ஓகேங்களா. அதே சி கர்வ் சூஸ் பண்ணீங்கன்னா 5-10 டைம்ஸ் தாங்கக்கூடியதாக இருக்கும், அதாவது ஷார்ட் சர்க்யூட் ரேட்டிங், அதாவது ஸ்டாண்டர்ட் ரேட்டட் கரண்ட்டை விட ஒரு 5-10 மடங்கு இந்த ஷார்ட் சர்க்யூட் ரேட்டிங் இருக்கும் அப்படின்றது இது குறிக்குது. அதே மாதிரி டி கர்வ் வந்து 10-20 டைம்ஸ், ஓகேங்களா. இது நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் இந்த பி கர்வ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டிவ் லோடு இருக்கிற இடத்துல, அதாவது ஹீட்டரு, நார்மல் லைட்டிங் லோடு இருக்கிற இடத்துலலாம் இந்த பி கர்வ்.
அப்போ சி கோ எங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மோட்டார்ஸ் பம்ப்ஸ் அது மாதிரி லோடு இருக்கிற இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதே வந்து பெரிய பெரிய லோடு ஹை இண்டக்டிவ் ஹை கெப்பாசிட்டி லோடு இருக்கிற இடத்துல டி கோ யூஸ் பண்ணுவாங்க. எங்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கரண்ட் அதிகமா இருக்கு பாருங்க அந்த இடத்துல கண்டிப்பா இது யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. டிரான்ஸ்ஃபார்மர் கூட யூஸ் பண்ணுவாங்க இதை டி கவ். சரி அப்புறம் கடைசி அந்த 20ன்றது நான் இருந்து சொன்ன மாதிரி கரண்ட் ரேட்டிங் குறிக்கிறது, அதுதான் வந்து எம்சிபி ரேட்டிங் சொல்லுவாங்க. கரண்ட் தான் எம்சிபி ரேட்டிங் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அது வந்து கரெக்டான நீங்க சூஸ் பண்ணணும் ஓகே. அடுத்ததான் பாத்தீங்கன்னா எப்படி கரண்ட் ரேட்டிங் முக்கியமா அதே மாதிரி வோல்டேஜ் பார்த்து நம்ம வாங்குவோம். இதெல்லாம் நார்மலா நமக்கு தெரியும். ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் சொல்லும் போது வந்து 400 வோல்ட் இல்லைன்னா 415 வோல்ட் த்ரீ ஃபேஸ் இருந்தா, சிங்கிள் ஃபேஸ் இருந்தா 230 இல்லை 240 வோல்ட் ஓகேங்களா. இதுதான் வந்து ஆப்ரேஷன் வோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எம்சிபிக்கு. இது வந்து அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி நீங்க சூஸ் பண்ணிக்க போறீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா எம்சிபியோட பிரேக்கிங் கெப்பாசிட்டி நீங்க சூஸ் பண்ணணும். அதாவது பிரேக்கிங் கெப்பாசிட்டி அதில் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து நியூமரல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது 10,000 கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாத்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் கீழே நம்ம வரிசையா தான் பார்த்துட்டு வரும். ஃபர்ஸ்ட் மாடல் நம்பர் பார்த்தோம், ரெண்டாவது எம்சிபி கரண்ட் அண்ட் கர்வ் ரேட்டிங் பார்த்தோம், மூணாவது ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் பார்த்தோம், நாலாவது இப்போ பிரேக்கிங் கெப்பாசிட்டி. பிரேக்கிங் கெப்பாசிட்டியில 10,000 போட்டிருக்காங்க இல்லையா. அந்த 10,000ன்றது 10,000 ஆம்ஸ் குறிக்குது. அந்த 10,000 ஆம்ஸ் ஈக்குவல் டு 10 kA. kA-ன்றது தான் இங்க பிரேக்கிங் கெப்பாசிட்டி குறிக்குது. ஸோ நம்மளுடைய ஃபால்ட் அவள் எவ்வளோன்னு ஓரளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதுக்கு ஈக்குவலா நம்ம சூஸ் பண்ணணும் ஓகேங்களா. கெப்பாசிட்டி அதிகமாக போக போக, அதாவது பிரேக்கிங் கெப்பாசிட்டி அதிகமாக போக போக காஸ்ட்டும் அதிகேற்ற மாதிரி அதிகமாக இருக்கும். அது ஞாபகம் வச்சு அதனால கரெக்டான பிரேக்கிங் கெப்பாசிட்டி சூஸ் பண்ணுறது பெட்டர். இந்த டொமஸ்டிக் அப்ளிகேஷன்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து ஃபால்ட் லெவல் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் இங்கே வந்து இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஸ்டாண்டர்ட் பிரேக்கிங் கெப்பாசிட்டி 10 kA தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா. ஆல்சோ ப்ளீஸ் நோட் தட் திஸ் ரேட்டிங் இஸ் மென்ஷன் ஆஸ் பர் தி டெஸ்டிங் மேடட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் IS 60898. இது வந்து ரேட்டிங் எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா டெஸ்டிங் பண்ணிருப்பாங்க, அதாவது டெஸ்டிங் ஸ்டாண்டர்ட் என்னன்றது சொல்லியிருப்பாங்க இதில் IS 60898. ஸோ அடுத்ததான் நம்ம வந்து எனர்ஜி கிளாஸை பார்க்குறோம் ஓகேங்களா. எம்சி வந்து நார்மலாக எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது, கரண்ட் லிமிட்டிங், அதாவது கரண்ட் ரேட்டிங் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணோம். இட் மீன்ஸ் தட் இட் டஸ் நாட் அலோ ஃபால்ட் டு கெட் இட்ஸ் பீக் அண்ட் ட்ரிப் பிஃபோர் தட் ஓகேங்களா. அது என்ன மீன் பண்ண வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ட் கரண்ட் வந்து பீக் எடுத்தும் போக விடாது, இது அதுக்கு முன்னாடியே ட்ரிப் பண்ணி விட்டுடும். அதுக்கு வந்து சில டைம் டிலே கொடுத்துருப்பாங்க, அதாவது பட் சின்ஸ் தெர் இஸ் சம் டைம் கன்சியூம்ட் இன் ட்ரிப்பிங் ஃபால்ட் கரண்ட் வில் கிரியேட் சம் எனர்ஜி விச் வில் எக்ஸிஸ்ட் இன் தி சிஸ்டம். திஸ் எனர்ஜி இஸ் கால் லெட் த்ரூ எனர்ஜி. இந்த லெட் த்ரூ எனர்ஜி நம்மளே நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இது வந்து செலக்ஷன் எம்சிபி செலக்ஷன் பண்ணும்போது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. மெயின்டெனன்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மி தான் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப் கரண்ட் ட்ரிப் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஃபால்ட் கரண்ட் ஃபுல்லாகவே ரீச் ஆகாது, அதாவது ஃபால்ட் கரண்ட் ரீச் ஆனாலுமே ஃபியூ செகண்ட்ஸ் வந்து இருக்கும் இல்லையா, அந்த ஃபியூ செகண்ட்ஸ்ல ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும், கன்சியூம் ஆகும். அந்த எனர்ஜி தான் வந்து லெட் த்ரூ எனர்ஜி. அதுக்கும் வந்து ஒரு லிமிட் இருக்கு, அதுக்காக இஷ்டத்துக்கும் போக கூடாது. ஸோ அந்த அந்த எனர்ஜி பேஸ் பண்ணி தான் கிளாசிபிகேஷன் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3ன்னு ஓகேங்களா. இங்க வந்து கிளாஸ் 3ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அலோவபிள் எனர்ஜி பாத்தீங்கன்னா 1.5 J/s தான் அலோவபிள். இது வந்து ஆஸ் பர் டெஸ்டிங் ஸ்டாண்டர்ட் IS 60898 கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இது புரிஞ்சுக்கணும் நீங்க. அதனால ஒரு எஃபிஷியன்ட் எம்சிபி ஆப்ரேஷனுக்கு இது வந்து ஒரு லிமிட்டடா இருக்கலாம் ஓகேங்களா. அதுக்காக சீடாக அவங்க கூட நிறையவும் இருக்கக்கூடாது லெட் த்ரூ எனர்ஜி, அதை நல்லா புரிஞ்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டருங்க. இது வந்து ஆன் ஆஃப் இண்டிகேஷன் தெரிஞ்சதுக்காக நம்ம பார்க்க போறோம், அது தெரியும் எல்லாருக்குமே ஓகேங்களா. ஸோ அது வந்து இது ரொம்ப முக்கியம். அது ஒன்றும் சிம்பிளான விஷயமா இருந்தா கூட அது ரொம்ப முக்கியம். ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியும் அப்பதான், இது ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஆப்ரேஷன்ல இருக்கும்போது, அது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிம்பிளை நம்ம பார்க்க போறோம். அது வந்து நல்ல மேனுஃபேக்சராக இருந்தால் கண்டிப்பாக வந்து அதை பிரிண்ட் பண்ணியிருப்பாரு, அதாவது எம்சிபியோட மெக்கானிசம் எப்படி இருக்கு அப்படின்றது தான் அது குறிக்குது ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் டயக்ராமில் தெரியும், ரைட் சைடில் இருக்கு பாருங்க எம்சிபி ஆப்ரேஷன் சிம்பிள் அப்படின்ட்டு ஓகேங்களா. அப்புறம் அடிஷ்னல் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் கூட இருக்கும், அதாவது இம்பல்ஸ் வோல்டேஜ் ISI மார்க்கிங்கு இதெல்லாம் வந்து யூஸ்வலாக வந்து எம்சிபி சைட்டில் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, அதுவும் தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது ஓகேங்களா. அது ரொம்ப டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா அதையும் போய் தெரிஞ்சுக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த கேட்டலாக் நம்பர். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி எம்சிபி மேனுஃபேக்சர்ஸ் ஜஸ்ட் புட் தி கேட்டலாக் நம்பர் ஆஃப் தி எம்சிபி ப்ராடக்ட். திஸ் கோட் ப்ரொவைட் தி ஓவரால் இன்ஃபர்மேஷன் ஆன் தி மேனுஃபேக்சர் வெப்சைட் சச் அஸ் எம்சிபி ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் கேட்டலாக். ஸோ கேட்டலாக் பார்த்தீங்கன்னா அவங்க எம்சிபி மாடல் நம்பர் வச்சு நீங்கள் போய் அவங்களுடைய கேட்டலாக் கொடுத்துருப்பாங்களே அந்த கேட்டலாக்ல போய் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது கேட்டலாக் உள்ள போனீங்கன்னா ஒரு ஒரு மாடலுக்கும் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, என்ன ரேட்டிங் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, நம்ம பார்த்தது எல்லா டீட்டெயில்ஸும் அதில் வந்துடும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்லேயே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து எம்சிபியோட நேம் பிளேட் டீட்டெயிலாம் ஓரளவுக்கு பார்த்தாச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு முறை ரெஃப்ரெஷ் பண்ணிங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து வருவோம், ப்ராடக்ட் மாடல் நம்பர் ரைட் சைடு டயக்ராம் டாப்பில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் மாடல் நம்பர் C60H பார்ப்போம். சி ஹெச்ன்றது பிரேக்கிங் கெப்பாசிட்டி டைப் கூட சொல்லுவாங்க.
அப்புறம் ட்ரிப்பிங் கர்வ் டைப் பி அது குறிக்குது, 25ன்றது மேக்ஸிமம் கரண்ட் ரேட்டிங் குறிக்குது. அப்புறம் பிரேக்கிங் கெப்பாசிட்டி வந்து 10,000 கொடுத்துருக்காங்க, ஸோ அது வந்து கேஏவை குறிக்குது. அப்புறம் 3ன்றது எனர்ஜி கிளாஸு, ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் அதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துங்க. அப்புறம் கேட்டலாக் நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஸோ ஆன் ஆஃப் இண்டிகேஷன் இருக்கு போது. அப்புறம் ஆப்ரேஷன் சிம்பிள் எப்படி இருக்குது அப்படின்றது பிரேக்கரோட அப்படின்றதையும் நம்ம இந்த ரைட் செட்டாப்பில் பார்க்கலாம். ஸோ இதுதான் அங்கே அந்த ஒரு எம்சிபியோட ஃபுல்லு நேம் பிளேட் டீட்டெயில்ஸு. ஓகேங்களா, அடுத்து நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எம்சிபி தான் பார்க்குறோம். இது கொஞ்சம் டீட்டெயில் நம்ம பார்த்துருப்போம், இருந்தாலும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம். த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிசிடி டைப் எம்சிபி இஸ் பேஸ்ட் ஆன் ஃபால்ட் கரண்ட் ரேட்டிங் அட் விச் தி இன்ஸ்டன்டேனியஸ் ட்ரிப்பிங் அக்கர்ஸ் டிபிக்கலி விதின் லெஸ் தென் 0.1 seconds டு ப்ரொடெக்ட் அகைன்ஸ்ட் ஷார்ட் சர்க்யூட்ஸ். ஸோ இது எப்படி சில கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, பிசிடினா பேஸ்ட் ஆன் ஃபால்ட் கரண்ட் தான், அதாவது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டுக்காக ப்ரொடெக்ஷனுக்காக இது யூஸ் பண்ணுறது. டிபிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிங் வந்து 0.1 secondக்குள்ளே ட்ரிப் ஆகிடும். ஓகேங்களா, ஆனால் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் எக்யூப்மெண்ட் ஹேவிங் ஹை இன்ட்ரெஸ்ட் கரண்ட் ஷுட் நாட் காஸ்ட் தி எம்சிபி டூ ட்ரிப் அன்னெசரிலி. ஸோ சில எக்யூப்மெண்ட்டுக்கெலாம் ஹை இன்ட்ரெஸ்ட் கரண்ட் இருக்கும் ஸ்டார்டிங்கில், அது வந்து அன்னெசரியாக வந்து ட்ரிப் பண்ணி விட்டுறக்கூடாது எம்சிபியை. ஸோ அதுக்காக தான் இந்த கிளாசிஃபிகேஷனே வச்சிருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி இதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான டைம் லிமிட் இருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா, ஸோ இப்போ டிபிக்கலி ஹை இன்ட்ரெஸ்ட் கரண்ட்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் இண்டக்ஷன் லோடு சச்சஸ் மோட்டார்ஸ் இண்டக்ஷன் ஹீட்டர்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ ஹை இன்ட்ரெஸ்ட் கரண்ட் எங்கெல்லாம் இருக்கும், எங்கெல்லாம் இண்டக்டிவ் லோடு இருக்கும் அங்கே இருக்க போகுது, அதாவது மோட்டார்ஸ் இண்டக்ஷன் ஹீட்டர்ஸ் இது மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த பி டைப் எம்சிபிஸ் ஆர் சூட்டபிள் ஃபார் டொமஸ்டிக் அண்ட் ஸ்மால் கமர்ஷியல் அப்ளிகேஷன் வேர் சுவிச்சிங் சர்ஜஸ் ஆர் லோ அண்ட் நான் எக்ஸிஸ்டன்ட். எங்கெல்லாம் சுவிச்சிங் சர்ஜ் ஆன் பண்ணும்போது சர்ஜ் வரும் இல்லையா, அதாவது இன்ட்ரெஸ்ட் கரண்ட் ஹையாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி கம்மியாக இருக்கிற இடத்துல சர்ஜிங் கம்மியாக இருக்கிற இடத்துல தான் இந்த பி டைப் யூஸ் பண்ணுவாங்க. அது லைட்டிங் லோடு அது மாதிரி தான் இருக்குது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சி டைப் எம்சிபின்னு இருக்கு, அது வந்து எங்கே சூட்டபிள்னா கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன், அங்கே வந்து ஓரளவுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ட்ரெஸ்ட் கரண்ட் இருக்கும், கொஞ்சம் ஓரளவுக்காவது இருக்கும். ஓகேங்களா, சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுமாரி இருக்கிற இடத்துல சி டைப் யூஸ் பண்ணலாம். டி டைப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிற இடத்துல சர்ஜிங் கரண்ட் அதிகமாக எங்கெல்லாம் இருக்கும், ஐ சர்ஜிங் பார்த்தீங்கன்னா மோட்டார்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரு எக்ஸ்ரே மிஷின்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் பேட்டரி சார்ஜிங் சிஸ்டம் இங்கெல்லாம் வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் கரண்ட் இருக்கும் இண்டஸ்ட்ரியல் யூஸில். ஸோ அங்கெல்லாம் வந்து டி டைப் தான் யூஸ் பண்ணணும் நீங்கள். ஸோ இதுதான் இந்த பேஸ் பண்ணி தான் எம்சிபியை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எம்சிபி பேஸ்ட் ஆன் ட்ரிப்பிங் கரண்ட் ப்ளஸ் டைம் கேரக்டரிஸ்டிக். ஓகேங்களா, கரண்ட்டும் டைமும் பேஸ் பண்ணி இந்த கிளாசிஃபிகேஷனை பிரிப்பாங்க. ஓகேங்களா, இப்போ டைப் பி எம்சிபி சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ ரேட்டட் கரண்ட்டோட 3 times இருந்ததுன்னா அதனுடைய ஆப்ரேட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0.1 secondலேயே இது வந்து ட்ரிப் ஆகும். இதே 5 times இருக்குன்னு வச்சிங்களேன், ரேட்டட் கரண்ட்டோட 5 times அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து லெஸ் தென் 0.1 second இல்லைனா ஈக்குவல் டு 0.1 secondல இது ட்ரிப் ஆகிடும் ஆப்ரேட்டிங் டைம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு கரண்ட் அதிகமாகச்சுன்னா ஆப்ரேட்டிங் டைம் வந்து இன்னும் சீக்கிரமாக ட்ரிப் பண்ணி விட்டுரும், அது ஞாபகம் வச்சுங்க. டைப் சியில் அதேமாதிரி 5 times இருந்துன்னு வச்சிங்களேன், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0.1 second 10 times இருந்ததுன்னா ரேட்டட் கரண்ட் டைப் சியில் அது வந்து லெஸ் தென் 0.1 secondல ட்ரிப் பண்ணி விட்டுடும். டைப் டியாக இருந்துன்னு வச்சிங்களேன், 10 times ரேட்டட் கரண்ட்டு அப்போ வந்து 0.1 secondல ஆர் ஈக்குவல் டு இது வந்து ஆப்ரேஷன் டைம். இது வந்து 20 times ரேட்டட் கரண்ட் இருக்குன்னு வச்சிங்களேன், அப்போ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0.1 secondல இது வந்து ட்ரிப் பண்ணி விட்டுருவோம், அதாவது ஆப்ரேஷன் டைம். ஸோ கரண்ட் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு ஆப்ரேஷன் டைம் வந்து கம்மியாயிடும், அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இதில் செலெக்ஷனில். ஸோ அடுத்ததை நம்ம வந்து எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் குரூப்பிங் ஆன் ரேட்டிங் ஆஃப் எம்சிபி. ஸோ எம்சிபி பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சராலும் சரி இல்லை வந்து குரூப்பிங் பண்ணாலும் சரி எந்த அளவுக்கு அதை டீ ரேட்டிங் பண்ணி விடுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். டெம்பரேச்சர் டீ ரேட்டிங்ன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அது எந்த இடத்துல நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி இருக்கு ஆக்சுவலாக டெம்பரேச்சர். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ரேட்டட் வேல்யூ ஆஃப் தி கரண்ட் ஆஃப் தி பி அண்ட் சி டைப் எம்சிபி ரெஃபர்ஸ் டு ஏ ரெஃபரன்ஸ் ஆம்பியன் டெம்பரேச்சர் வந்து 30°C தான் அது ரெஃபர் பண்ணுது. இப்போ ரேட்டட் கரண்ட் இருக்கு கொடுத்துருக்காங்க 100 ஆம்ப்ஸ்னா அது எவ்வளோ டெம்பரேச்சரில் வந்து அது கரெக்டாக வேலை செய்யணும், 30° இருந்ததுன்னா 100 ஆம்ப்ஸ் வரைக்கும் தாங்கும். சப்போஸ் டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கரண்ட் ரேட்டிங்கும் டீ ரேட் ஆயிடுது, கம்மியாயிடும், அதுக்குள்ளே ட்ரிப் ஆகிடும், ஹீட் ஆகக்கூடாது அந்த இடம். ஓகேங்களா, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கிது, நிறைய பேர் இதை கவனிக்க மாட்டாங்க. எம்சிபி கேன் பி யூஸ் அட் டெம்பரேச்சர் ரேஞ்சிங் ஃப்ரம் -30°C டு 60°C 70°C. ஸோ ரேஞ்சே பார்த்தீங்கன்னா -30°C 70°C மேக்ஸிமம் வரைக்கும் அது யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து மேனுஃபேக்சர் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா நீங்கள் கேட்லாகில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம், மேனுஃபேக்சர்கிட்ட வாங்கி பார்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ டெம்பரேச்சர் வரைக்கும் இது வந்து அந்த ரேட்டிங் இருக்கும், இல்லைனா எவ்வளோக்கு டீ ரேட் ஆகும் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இன்ஸ்டாலேஷன் ஆப்ரேஷன் அட் ஹையர் ஆம்பியன் டெம்பரேச்சர் ரெக்வயர்ஸ்
progressively less rated current of MCB. புரியுதுங்களா? The derating factor due to change in ambient temperature are different for each manufacturer, which may be considered before installation. So, இந்த derating எவ்வளோ ஆகும் அப்படின்னா அது மேனுஃபேக்சர் பொறுத்துருது. அவங்க எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எந்த மெட்டீரியல், அதெல்லாம் அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு ஒரு மேனுஃபேக்சருக்கும் ஒரு ஒரு மாதிரி டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க ரேஞ்ச். அதை நீங்கள் பார்த்து செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வாங்கணும் இல்லை ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப்பிங் ஃபேக்டருங்க. அதாவது ஒரே என்க்ளோசரில் ரெண்டு எம்சிபி இல்லை ஒரு ஆர்சிடி ஒரு எம்சிபி ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா எம்சிபி இந்த ஆர்சிடியில் ஹீட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், அந்த ஹீட்டு இந்த எம்சிபிக்கும் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது இதனுடைய ரேட்டிங் வந்து பாதிக்கும், டீரேட் ஆகிடும். இதுவும் இது நல்லா புரிஞ்சுக்கணும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க, வென் ஏ நம்பர் ஆஃப் எம்சிபி ஆர் கம்பைன்ட் ஆர்சிடி எம்சிபி ஆர் மவுண்டட் சைட் பை சைட் இன் ஏ ஸ்மால் என்க்ளோசர், த டெம்பரேச்சர் ரைஸ் இன்சைட் தி என்க்ளோசர் மே காஸ் ஏ ரிடக்ஷன் இன் ரேட்டட் கரண்ட். ஓகேங்களா? டெம்பரேச்சர் ரைஸ் எவ்வளோ ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டட் கரண்ட்டும் ரிடக்ஷன் ஆகும் அப்படின்றது குறையும் அப்படின்றது சொல்றாங்க. ரிடக்ஷன் கேன் பி கால்குலேட்டட் பை மல்டிப்ளைங் தி ரேட்டட் கரண்ட் பை அ குரூப்பிங் ஃபேக்டர். குரூப்பிங் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குங்க, அதுக்கு ஒரு மல்டிபிளிகேஷன் ஃபேக்டர் இருக்கு, அது பேஸ் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். அது மேனுஃபேக்சருக்கு கொடுத்துருப்பாங்க, மேனுஃபேக்சர் ஏற்ற மாதிரி அது மாறுபடும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம பாகத்தில் இருந்தாலும் இதெல்லாம் வந்து இருக்கு விஷயம். ஒரு செலக்ஷன் ஆஃப் எம்சிசிபியில் அது சாரி எம்சிபியில் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எம்சிபியில் நம்பர் ஆஃப் போல்ஸ் பேஸ் பண்ணியும் எம்சிபி செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதில் வந்து நம்பர் ஆஃப் போல் சிங்கிள் போலாக இருந்ததுன்னா ஷார்ட்டாக வந்து எஸ்பின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங் அண்ட் ப்ரொடெக்ஷன் ரெண்டுமே இருக்கும், ஓவர்லோட் அண்ட் ஷார்ட் சர்க்யூட். ஆனால் ஒன் ஃபேஸுக்கு தான் இது ப்ரொடெக்ஷன் இருக்கும் சிங்கிள் ஃபேஸ்ன்றதால. இதே சிங்கிள் போல் நியூட்ரல் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் வந்து ஓவர்லோடுக்கு இருக்கும் ஷார்ட் சர்க்யூட் இருக்காது, ஓகே. ஆனால் ஃபேஸில் இருக்கிறதுக்கு மட்டும் தான் ப்ரொடெக்ஷன் இருக்கு. நியூட்ரல் வந்து பார்ட் ஆஃப் எம்சிபியாக இருக்கும் தவிர, ஆனால் அதுக்கு வந்து எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் இருக்காது அதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். டபுள் போலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரொடெக்ஷன் இருக்கும், ஸ்விட்சிங் அண்ட் ப்ரொடெக்ஷன் ரெண்டுமே இருக்கும், ஓவர்லோட் அண்ட் ஷார்ட் சர்க்யூட். போத் ஃபேஸஸ்க்கும் நியூ ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுத்துக்குமே இது ப்ரொடெக்ஷன் இருக்கும் டபுள் போல். ஆனால் சிங்கிள் போல் அது இருக்காது, ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி ட்ரிபிள் போல் அண்ட் நியூட்ரல் அப்படின்னா டிபிஎன் சொல்லுவாங்க. அதில் வந்து நியூட்ரல் வந்து பார்ட் ஆஃப் எம்சிபியாக இருக்கும், ஆனால் நியூட்ரல் வந்து ப்ரொடெக்ஷன் இருக்காது, த்ரீ ஃபேஸ் மட்டும் ப்ரொடெக்ஷன் இருக்கும். இதே வந்து ஃபோர் போல் அப்படின்னு போயிட்டீங்கன்னா அப்போ வந்து நியூட்ரலும் சேர்ந்து ப்ரொடெக்ஷன் இருக்கும். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் செலெக்ஷனில். ஸோ அடுத்ததாக நம்ம வந்து எனர்ஜி லிமிட்டிங் கிளாஸஸ் பார்க்கலாம், அதை பேஸ் பண்ணி எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு எனர்ஜி லிமிட்டிங் கிளாஸான்றது நம்ம இரண்டே பார்த்தோம், ஐ ஸ்கொயர் ஆர்டி தான் அது குறிக்குது. அதாவது லெட் த்ரூ எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்போல்லாம் அது ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது ஷார்ட் சர்க்யூட்டில் எத்ஃபால் கண்டிஷனில் இது ப்ரொடியூஸ் ஆகும். சர்டன் டைம் வரைக்கும் தான் இருக்கும் அது, ஏன்னா அந்த டைம் டிலே கொடுத்துருப்பாங்களா, அந்த டைமில் ப்ரொடியூஸ் ஆகுது இது. ஸோ இது வந்து இதுக்கும் வந்து ஒரு லிமிட் இருக்குது. அந்த பர்மிசபிள் ஐ ஸ்கொயர் ஆர்டி அதாவது லெட் த்ரூ எனர்ஜி ஃபார் சர்க்யூட் பிரேக்கர் வந்து, இப்போ சப்போஸ் ரேட்டட் கரண்ட் வந்து 16 ஆம்ப்ஸ் சர்க்யூட் பிரேக்கர்னு வச்சிங்களேன், அதுக்கு வந்து ரேட்டட் ஷார்ட் சர்க்யூட் கெப்பாசிட்டி ஆம்ஸ் வந்து 3000 இருக்குன்னு வச்சிங்களேன். கிளாஸ் ஒன்ல டைப் பிக்கும் டைப் சிக்கும் அது லிமிட் எதுவும் சொல்லலை, ஓகேங்களா? அதை விட்டுடுங்க. கிளாஸ் டூன்னு போகும்போது டைப் பி ஆந்துன்னு வச்சிங்க 31,000 எனர்ஜி, டைப் சி ஆந்த 37,000. அதே கிளாஸ் த்ரீயாக இருக்கும்போது டைப் பியில் 15,000, டைப் சியில் 18,000 இது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நம்ம வந்து ஷார்ட் சர்க்யூட் ரேட்டிங் கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி சர்க்யூட் ரேட்டிங் கரண்ட் கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி நம்ம வந்து எனர்ஜி லிமிட்டிங் கிளாஸை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த சார்ட் எதை குறிக்குதுன்னா 32 ஆம்ப்ஸ் பிரேக்கருக்கு இது வந்து சொல்லுது லெட் த்ரூ எனர்ஜி எவ்வளோ இருக்கணும் பர்மிசபிள் அப்படின்ட்டு, அதாவது ஐ ஸ்கொயர் டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3000, 4000, 6000, 10,000 இருக்கிற ரேட்டட் ஷார்ட் சர்க்யூட் கெப்பாசிட்டிக்கு என்ன வந்து கிளாஸ் டூ கிளாஸ் த்ரீ எனர்ஜி கிளாஸ் லிமிட்டிங் கிளாஸ் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுது, ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து டைம் கரண்ட் ஆப்ரேட்டிங் கரெக்டி தாங்க பார்க்குறோம். இது வந்து டேபிள் 7 ஐஎஸ்ல ஐஇசி 60898 ஐஃபோன் 2015 கொடுத்துருக்க ஸ்டாண்டர்டுங்க. இந்த ஸ்டாண்டர்ட் படி பார்த்தீங்கன்னா எம்சிபி டைப் வந்து பிசிடி இருக்குன்னு வச்சிங்களேன், அது டெஸ்ட் கரண்ட் எப்படி பண்ணுறாங்கன்னா ரேட்டட் கரண்ட் இன்ட்டு 1.13 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிற கரண்ட் தான் வந்து இந்த ட்ரிப்பிங் கரண்ட். ஸோ அந்த கரண்ட் வரைக்கும் இது தாங்குதான்னு பார்ப்பாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ எம்சிபி ரேட்டிங் வந்து 10 ஆம்ப்ஸ் இருக்குன்னு வச்சிங்களேன், 1.13 × 10 ஆம்ப்ஸ் போட்டிங்கன்னா 11.3 ஆம்ப்ஸ் வரும். இந்த 11.3 ஆம்ப்ஸ் வரைக்கும் இந்த எம்சிபி ட்ரிப் ஆகுது, இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஒன்னொன்றுக்கும் டெஸ்ட் கரண்ட் பண்ணியிருப்பாங்க. 1.45 அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14.5 ஆம்ப்ஸ் வரைக்கும் ட்ரிப் ஆகாது. ஸோ இது வந்து அதுக்கு வந்து டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிடியில் 1.13 தான் வந்து அதுக்கு வந்து டைம் லிமிட் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் லிமிட் கொடுத்துருப்பாங்க, அதாவது அப் டு 1 ஹவர் வரைக்கும் இது வந்து ட்ரிப் ஆகாது, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் ட்ரிப் ஆகும், ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி தான் ஒன்று ஒன்றுத்தும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேப்லெட் காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? அடுத்ததான் பார்த்தீங்கன்னா எம்சிபி கிளாஸிஃபிகேஷன் பேசிஸ் ஆஃப் ரேட்டட் கரண்ட் ஷார்ட் சர்க்யூட் கெப்பாசிட்டி வோல்டேஜ், இதை பேஸ் பண்ணி எப்படி எம்சிபியை கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ரேட்டட் கரண்ட்டுன்னும்போது உங்களுக்கு நல்லா தெரியும், 0.5 ஆம்ப்ஸ்லேருந்து இருக்கு, 0.5, 1 ஆம்ப்ஸ், 2 ஆம்ப்ஸ், 3 ஆம்ப்ஸ், 4 ஆம்ப்ஸ் அப் டு எம்சிபி பார்த்தீங்கன்னா 125 ஆம்ப்ஸ் வரைக்கும் தான் இருக்குது, அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு மேலே போகும்போது தான் இவங்க எம்சிசிபிக்கு போவாங்க, ஓகேங்களா? அடுத்தது
ரேட்டட் ஷார்ட் சர்க்யூட் கெப்பாசிட்டி, அதாவது ஐசிஎன் சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா 1.5 kA, 3 kA, 4.5 kA, 6 kA, 10 kA இருக்கு, ஓகேங்களா. அதே மாதிரி ரேட்டட் வோல்டேஜ் ஏசின்ற போது அது எப்படி கிளாஸிஃபை பண்றாங்கன்னா, 3 phase சிங்கிள் ஃபேஸ் இதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ கடைசியாக நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்டிங் ஆஃப் எம்சிபி டேட்டா மேபி பிளேஸ் ஆஸ் பர் தி கன்வீனியன்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சர். ஸோ மேனுஃபேக்சரோட கன்வீனியன்ஸ் பேஸ் பண்ணி தான் அவர் எம்சிபி டேட்டாவை எம்சிபி மேலே பிரிண்ட் பண்ணுவார், ஓகேங்களா. ரெண்டாவது, மாடல் நம்பர் வந்து எவ்ரி மேனுஃபேக்சருக்கு வந்து மாறுபடும், அவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் வச்சுன்னு இருப்பாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி எதுவுமே ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் ஃபார்மெட்லாம் இங்கே கிடையாதுங்க, அவங்க இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக, ஓகேங்களா. ஸோ ரொம்ப இன்ஃபர்மேஷன் வேணும் எம்சிபி பற்றி அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஒரு மேனுஃபேக்சரும் ஒரு கேட்லாக் கொடுத்துருப்பாங்க, இல்லை அவங்க வெப்சைட் போயிட்டு நீங்கள் அந்த டேட்டா ஷீட்டை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்கள், கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.